எல்லாருமே கொடுக்குற ஒரு காமன் அட்வைஸ்னால் இது சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கொடுப்பாங்க. அதில் நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து கார்லிக். ஸோ நிறைய பூண்டு அதில் பாலில் மிக்ஸ் பண்ணி பூண்டு பால் குடித்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்து மில்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹாப்பியாக அதாவது உங்கள் பாடியை ட்ரஸ்ட் பண்ணுறது, காமாக இருக்கிறது, அதெல்லாமே வந்து உங்களோட ஆக்சிடோசன் லெவலை பூஸ்ட் பண்ணும். கரெக்ட். அதே மாதிரி பூண்டு பால் குடிக்கும் போது ஹாப்பியாக இது நமக்கு ஹெல்ப் பண்ண போது நினச்சி குடித்தோன்னா டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். நிறைய பூண்டு சாப்பிட்றதுனால நிறைய பேருக்கு வந்து ஸ்டமக்கில் நிறைய ப்ராப்ளம் வருது, அதாவது அசிடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுறது, ராவா பூண்டு சுட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ண வேண்டாம், பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வெந்தயம் நிறைய சாப்பிட்றது, ஒரு நிறைய பால் குடிக்கிறதுனால நிறைய பால் வரும் நினச்சி இதெல்லாம் பண்ணுறது, கருவாடு சாப்பிட்றது, ரஸ்க்கு சாப்பிட்றது, பிரெட்டு சாப்பிட்றது, ஸோ இதெல்லாமே வந்து மெத்ஸ். ஸோ என்ன சாப்பிடணுன்னா பேலன்ஸ்டான ஒரு மீல் எடுத்துக்கிறது, அது மட்டும் பண்ணால் போதும்.